குட் மார்னிங் மக்களே, நீங்க பாக்குறது டாக்ஸ் பேஷக் சேனல். நான் உங்க அசோக் குமார். என்ன நண்பா, வீடியோ ஸ்டார்டிங்கே படுகையில இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாக்குறீங்களா? அதுக்கும் போலதான் இன்னைக்கு நம்ம 24 hour சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச்னா, உங்கள நிறைய பேர் கமெண்ட் பண்ண சேலஞ்ச் தான் நண்பா, 24 hours நூடுல்ஸ் சேலஞ்ச். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிட போறோம். காலில இருந்து நைட் வரைக்கும் நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிட போறோம். ஏற்கனவே நம்ம பரோட்டா பிரியாணி சேலஞ்ச இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதனால நூடுல்ஸ் அந்த அளவுக்கு பெருசா டஃபா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, ரொம்ப நேரமா இப்படியே பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு. இருங்க, உக்காந்துட்டு பேசலாம். Meanwhile, இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 9 ஆகுது. நான் போய் மூஞ்ச கழுவி பல்லெல்லாம் விளக்கிட்டு அப்புறம் கடைக்கு போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நூடுல்ஸ் செய்யும் போது உங்களை திரும்பி வந்து பாக்குறேன். ஓகே நண்பா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பப்பா டைமே அப்படியே ஓடிடுச்சு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 10 ஆகுது. இதுக்கப்புறமும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருந்தா ஆப்டர்நூன் லஞ்சே வந்துடும். அதனால நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். காலைல பார்த்தீங்கன்னா இப்பி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். இது வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போன பாருங்க, எல்லா பாக்கெட்டும் காலியாகி ஒரே ஒரு பாக்கெட் தான் ரேக்கில் இருந்தது. லக்கிலி நம்மளுக்கு இந்த பாக்கெட் கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப பேசிட்டே இருக்கல்ல, சரி வாங்க போயிட்டு செய்வோம். ஐயோ, அதுக்குள்ளே தீ. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிப்போம். இது பார்த்தீங்கன்னா மூட் மசாலா, சாப்பிட்டா மூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும்ல. என்னப்பா 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க, இதை மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதோ சாதா பாக்கெட்டு, இது ஏதோ ஆட் ஃபார் ஹாப்பி மசாலா, பின்னாடி மூட் மிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நான் இதை இப்போதாங்க பார்க்குறேன். ரெண்டுத்தையும் நம்ம கலந்து அடிக்க வேண்டியதுதான். புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. மூட் மசாலா அப்படியே ஓரமாக போயிடு. இதே பாருங்களா, இந்த மேகி மசாலாவே மொத்தமாக இருக்குது. இது என்ன இது, மூட் மசாலா? அடிக்க வேண்டி தான் கலந்து, என்ன பண்ணுறது? நல்லா கிண்டியாச்சு, இப்போ மசாலாவை போட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு சாதா மசாலாவை போடுவோம். அப்போ இதே கட்டி கட்டியாக வருது, தூக்கி போட வேண்டியதுதான். அடுத்தது மூட் மசாலா. கெட்டு போயிடுச்சா, கட்டி கட்டியாக இருக்குங்க பாருங்களா. ஓகே நண்பா, நம்ம நூடுல்ஸ் சூப்பராக வெந்துடுச்சு. ஐயோ, இது சமைச்சதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ வேர்வை வருது. சரி சாப்பிட்லாமா? காலிலேருந்து ஹார்லிக்ஸ் கூட குடிக்கல, ரொம்ப பசி எடுக்குது. அதனால் வாங்க போயிட்டு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது உங்களை திரும்பி வந்து பார்க்குறேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உக்காரத்துக்குள்ள சோபா மதியமே வந்துடும் போல. சரி வாங்க ஃபஸ்ட்டு ஹார்லிக்ஸை குடிப்போம். ஹார்லிக்ஸ், சியர்ஸ். காலிலேருந்து செம பசிங்க. என்னடா ஹார்லிக்ஸே தண்ணி மாதிரி குடிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா, அவ்வளோ பசிங்க. இப்போ வாங்க நூடுல்ஸ் சாப்பிடுவோம். மூட் மசாலா எவ்வளோ மூடாக இருக்குன்னு பார்ப்போம்.
மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா அடியில் ஒட்டிக்கிச்சுங்க. இதை மாதிரி ஆனதே இல்லை. இதோ பாருங்க எப்படி ஒட்டியிருக்குன்னு. சரி விடு, இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்லாம். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எப்படி நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். வாங்க சாப்பிட்லாம். நல்லா தான் பாருங்க. இதை பாருங்க மசாலா கட்டியாக இருந்ததால் நூடுல்ஸ் நல்லா ஒட்டாமல் திட்டு திட்டு ஆயிடுச்சு. இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய், இப்போ எனக்கு ஒரு வாய். இதை மாதிரி சொல்கிறது உங்களுக்கு ஃபன்னியாக தானே இருக்குது. ஏன் கேட்குறேன்னா சில பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. எதுக்கு இதை மாதிரி தரேனா, நான் மட்டும் தனியாக சாப்பிடாமல் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. அதனால் சில்லியாக கமெண்ட் பண்ணுறவங்களாம் இதோட நிறுத்திக்கோங்க. கடைசியில் என்னையும் சீரியஸாக பேச வச்சிட்டிங்களேடா. என்னதான் இருந்தாலும் பழைய இப்பி டேஸ்ட் வரலங்க. மூட் மசாலா என் மூடை தான் கெடுத்து விட்ட நீ. ஓகே நண்பா, வழக்கம் போல் சொல்கிறது தான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கேன். இதை சாப்பிட்டு முடிச்சுடு. லஞ்ச் அப்போ என்ன பெரிய லஞ்ச், இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கேன். லஞ்சுக்கான நூலை சேரப்போ திரும்பி வந்து உங்களை பார்க்குறேன். பாய். 3 hours later. ஓகே நண்பா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆகுது. இதுதான் நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்றதுக்கான கரெக்டான டைமு. லஞ்சுக்கு மேகி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன். அப்போ தான் போன வாட்டி நான் மேகி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடும் போதே எனக்கு ஒரு மாதிரி குமட்டிட்டு வருது. அதனால் அதை நம்ம ட்ரை பண்ணாமல் இந்த வாட்டி நாட் சூப்பி நூடுல்ஸ் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இதை சமைப்போம். A few inches later. நண்பா என்னானே தெரியல, நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலே மழை பெஞ்சிருது. ரெண்டு நாளாக மழை பெய்யலை, இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளில சமைத்தா மழை பெய்யுது. சரி விடுங்க, மழையில் நம்ம சூப்பி நூடுல்ஸ் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். சூப்பி நூடுல்ஸ் செய்யலாமா? செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் எடுப்போம், ஆன் பண்ணிப்போம். தண்ணியை ஊற்றிக்கிறேன், ஒரு சொம்பு தண்ணி அப்படியே ஊற்றிக்கிறேன்பா. நல்லா ஊற்றிடுச்சு. சூப்பி நூடுல்ஸை போடுவோமா? இப்பி நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து 12 ரூபா, ஆனால் இது வந்து பாக்கெட் வந்து 18 ரூபா. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். இல்லைப்பா பெருசாக கொடுத்துருக்காங்க கவரு. ஃபஸ்ட்டு இதை கிண்டுவோம். நிறையா நூடுல்ஸ் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ கட்டியாக கொடுத்துருக்காங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது சுண்டுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. சரி இப்போ இந்த மசாலா இல்லை போடும். அப்போ ஏதோ தூள் மாதிரி இருக்கு. நல்லா சூப் வாசனை வருது, அதனால தான் இது பேர் நாட் சூப்பி நூடுல்ஸ். எவ்வளோ சூடு பண்ணாலும் இதில் இருக்கிற தண்ணி குறையாமல் இன்னும் சூப் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆப்வியஸாக நம்ம சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போயிட்டு சாப்பிட்லாம். A few moments later. நல்ல வேலையாக நம்ம நூடுல்ஸ் செஞ்சு முடித்த நேரத்துக்கு மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. இந்த சில்லான கிளைமேட்டில் நம்ம சூப்பி நூடுல்ஸை சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இதை வந்து இதில் மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் இது எதுக்கு, இதை அப்படியே கீழே வச்சிடும்.
பாருங்க, சூப்பு மாதிரி இருக்கு, சாப்பிடுவோமா? ரொம்ப குழகுழன்னு இருக்குப்பா நூடுல்ஸு, சூப்பி நூடுல்ஸ். நீங்க அதுக்குன்னு இவ்வளோ குழகுழனா இருக்கிறது? இதோ மாவை தண்ணியில் கலக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கு. இந்தாங்க மாவு, உங்களுக்கு ஒரு வாய், இப்போ எனக்கு ஒரு வாய். சீக்கிரமாக வேறு இது ஆறி வேற போனதெல்லாம் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு. நான் என்ன நினச்சேன், நூடல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சூப் குடிக்கலான்னு பார்த்தேன், இப்போ வெறும் மாவை சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ 18 ரூபா சொல்லி விற்றானுங்க, டேஸ்ட்டு கேவலமாக இருக்குது. இதுக்கு பேசாமல் நம்ம மதியானமும் இப்பி நூடுல்ஸே வாங்கி சாப்பிட்ருக்கலாம் போல். இது எப்படியும் ஃபுல்லாக சாப்பிடணும்னா தெரில, ஏன்னா இப்போ ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இதோட லஞ்சை முடிச்சுப்போம். ஆனால் நைட்டு தரமான சம்பவம் இருக்குது, அது என்னன்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் அப்போ வந்து உங்ககிட்ட திரும்ப சொல்கிறேன். ஓகே பாய். மச் லேட்டர் நண்பா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆகுது. இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா கடையை சேர்த்திடுவாங்க. என்ன கடையை சாத்திடுவாங்களேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாம் நண்பா, இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக சிக்கன் நூடுல்ஸ் வாங்க போகிறோம். முன்னாடி சாப்பிட்ட 2 நூடுல்ஸே நம்மளை அந்தளவுக்கு சாட்டிஃபை பண்ணலை. இந்த சிக்கன் நூடுல்ஸாவது சாட்டிஃபை பண்ணுமான்னு பார்ப்போம். ரொம்ப பேஸ்ட் இருக்கேன்ல, முடியலல்ல. சரி வாங்க, நம்ம டைரெக்டாக கடைக்கு போயிட்டு சிக்கன் நூடுல்ஸாக வாங்கலாம். ஓகே நண்பா, ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து சிக்கன் நூடுல்ஸை நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செஞ்சாங்கன்ற ஷார்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி நம்ம சாப்பிடுவோம். அதுக்குள்ளே பாருங்களேன், அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்போ இதே காமெடி தான் ஞாபகம் வருது. ஒரு காமெடியில் கூட பஜ்ஜிலேருந்து அவ்வளோ எண்ணெய் எடுப்பார், அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலேருந்து அவ்வளோ எண்ணெய் எடுக்கலாமா? இதெல்லாம் அவ்வளோ திரெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்றேன். கலர்ஃபுல்லாக இருக்குப்பா. ஆவி பறக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ சூடாக வாசனையாக இருக்குப்பா. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி அம்மா கிட்ட குத்துறோம். சூப்பராக இருக்குப்பா. அப்பா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அதுவும் ஆவி பறக்குது தெரியுதா? ஆவி பறக்கிற டீ கடைன்னு சொல்லுவாங்க, இது ஆவி பறக்கிற சிக்கன் நூடுல்ஸ். வேறு லெவல். காலேருந்து எந்த நூடுல்ஸும் ஒழுங்காக சாப்பிட்ல, இந்த நூடுல்ஸையாவது நம்ம வெளுத்து காட்டுறோம். சூப்பர்ப்பா. எப்பவுமே நோட் பண்ணியிருப்பீங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தொண்டைக்கு இறங்கினதுக்கப்புறம் தான் ரிவ்யூ சொல்லுவேன். சில பேர் வாயில் வைக்கும் போதே ரிவ்யூ சொல்லுவீங்க, அது மாதிரிலாம் இல்லை. தொண்டையில் இறங்கினதுக்கப்புறம், ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். வேறு லெவலில் இருக்குப்பா சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் பீஸு. அதே மாதிரி எனக்கு சிக்கன் நூடுல்ஸில் இந்த கேப்சிகம் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது இப்போலாம்.
சாப்பிட்ட ஒரு மாதிரி குமட்டிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால கேப்சிகம் மட்டும் ஒதுக்கி வச்சிடறேன். உங்களுக்கே நாக்கு வருதுல்ல, இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய், இப்போ எனக்கு ஒரு வாய். வேற லெவல். நம்ம பரோட்டா சேலஞ்சாக இருக்கட்டும், பிரியாணி சேலஞ்சாக இருக்கட்டும், நூடல் சேலஞ்சாக இருக்கட்டும், எல்லா சேலஞ்சும் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் எல்லா சேலஞ்சும் முடிவுலையும் அடுத்த நாள் ஏதோ ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. இது நாளைக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துலாம் நான் பண்ணுறேன். அதுக்காகவே ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்கப்பா. எலும்புலாம் இருக்கு. வேற லெவல். இருந்தாலும் எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் விட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சேலஞ்ச் வச்சுடுவோமா 24 hours? நானா முடியாது, பார்ப்போம். அதே மாதிரி நிறையா சேலஞ்செலாம் நீங்கள் சொல்கிறீங்க கமெண்டில், ஒவ்வொன்றா நான் ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் ஏதாவது டிலே ஆச்சுன்னா அதுக்காக கோச்சிக்காதீங்க. ஏன்னா சில பேர் நான் சொல்கிற சேலஞ்சே போட மாட்டேங்கிறீங்க, அப்போல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன் நண்பா. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சேலஞ்செலாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ட்ரை பண்ணுறேன். எலும்பெலும்பாக வருது கறி, ஒன்றாவது வருதா? ஓகே, இதை பொறுமையாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வீடியோ இன்னும் கொஞ்சம் வளவலன்னு ஈத்துன்னு போயிடும். அதனால் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிப்போம். கடைசியாக ஒரு வாய் சாப்பிட்டு வீடியோ முடிச்சிக்க வேண்டியதான். சாப்பிட்டாச்சு, இதோட வீடியோ முடிச்சுப்போமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விளாக் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான விளாக் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.